தமிழக கொரோனா தொற்று தொடர்பான புள்ளி விவரங்களில் தொடர்ந்து முரண்பாடுகள் உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி புகார் கூறியுள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 9500 பேர் மீண்டும் பரிசோதிக்கப்படாமல் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில்தான் கொரோனாவில் இருந்து குணமாவோரின் எண்ணிக்கை அதிகம் என்று அரசு சொல்வது முழுக்க பொய்யோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் கனிமொழி கூறியுள்ளார். 236 கொரோனா இறப்பு எண்ணிக்கை கணக்கில் சேர்க்கப்பட்ட என ஜூன் மாதத்தில் செய்தி வெளியானதாகவும், தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுக்குள் இருப்பதாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க புள்ளி விவரங்களில் அரசு மோசடி செய்து வருவதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார்.